தாமகு. இந்த ஜக்கூம் என்ற மரத்திலிருந்து ஒரு சிறிய பகுதி, ஜக்கூம் என்ற மரத்திலிருந்து ஒரு சிறிய பகுதி பூமியிலே போடப்பட்டால் இந்த உலகத்தையே அது நாசமாக்கிவிடும். இந்த ஜக்கூம் என்ற மரத்தில் இருக்கக்கூடிய விஷம், அதில் இருக்கக்கூடிய விபரீதமான அந்த எரிக்கக்கூடிய சக்தி எப்படிப்பட்டது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அதிலிருந்து ஒரு சிறிய துண்டை பூமியிலே போடப்பட்டால் இந்த முழு உலகத்தையும் அது எரித்து நாசமாக்கிவிடும். இன்று நாம் பார்க்கிறோம், மக்கள் பெருமளவிலே இந்த உலக வஸ்துக்களின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆட்டமிக் சக்தியை பற்றி சொல்லப்பட்டால், அணு ஆயுதங்களை பற்றி சொல்லப்பட்டால், இன்று மக்கள் செய்யக்கூடிய தயாரிக்கக்கூடிய ஆயுதங்களை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய அழிவை பற்றியும் அவர்கள் நம்பி இருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் பார்க்கிறோம், எரிமலை வெடிக்கும் பொழுது அதிலிருந்து ஏற்படக்கூடிய ஆபத்துகளை, அந்த நெருப்பினுடைய கடுமையான பவர்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நரக நெருப்பை இதைவிட எத்தனையோ மடங்கு கடுமையாக, உஷ்ணமுடையதாகவும், எரிக்கக்கூடிய சக்தி உடையதாகவும் படைத்திருக்கிறான். அந்த நரக நெருப்பிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கக்கூடிய மரம்தான் இந்த ஜக்கூம் என்ற மரம். இந்த ஜக்கூம் என்ற மரத்திலிருந்து ஒரு பகுதி இந்த பூமியில போடப்பட்டால் இந்த பூமி முழுக்க நாசமாக்கிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், சற்று யோசித்து பாருங்கள், சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த ஜக்கூம் என்ற மரத்தை முழுமையாக சாப்பிடும்படி, வயிறு நிரம்ப சாப்பிடும்படி ஒருவனுக்கு சொல்லப்பட்டால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதாக. ஒரு துண்டு இந்த உலகத்தையே நாசமாக்கிவிடும் என்று சொன்னால், வயிறு நிரம்ப அந்த ஜக்கூம் என்ற மரத்தையே சாப்பிட வேண்டும் என்று ஒருவனுக்கு கட்டளையிடப்பட்டால், பணிக்கப்பட்டால், நிர்பந்திக்கப்பட்டால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், மேலும் இந்த பாவிகளுடைய உணவுகள் அவர்களுக்கு குடிப்பதற்குண்டான நீர்களாக என்ற வகையான உணவு என்ற வகையான குடிபானம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இதை உணவாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது குடிக்கக்கூடிய ஒரு பானமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோன்று ரஸ்ஸாக் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அதற்கு ஹதீஸிலே நமக்கு விளக்கம் வருகிறது. ரிஸ்லீன் என்றால் என்ன, ரஸ்ஸாக் என்றால் என்ன, هو ما سال من جلود اهل النار من القيح والصديد وقيل ما يسيل من فروج النساء الزواني ومن نتن لحوم الكفرة وجلودهم وقال القرطبي رحمه الله هو عصارة اهل النار. நரகத்திலே நெருப்பை நெருப்பிலே பாவிகள் எரிவதன் மூலமாக, எரிந்து கொண்டிருப்பதன் மூலமாக அவர்களுடைய உடல்கள் எல்லாம் காயமாக ஆகிவிடும். அல்லாஹு தஆலா வேதனைகளை பல மாதிரியாக அங்கே வைத்திருக்கிறான். ஒரு பக்கம் அவர்களை நெருப்பை கொண்டு பொசுக்கி, அதற்கு பிறகு அவர்களை கொதிக்கக்கூடிய நீரிலே போட்டு தள்ளி, அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடிய விஷ ஜந்துக்களை அவர்களின் மீது சாட்டி, இப்படி வேதனை என்பது தொடர்ந்து பல வண்ணங்களிலே நடந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், ஒரே வகையான வேதனையில் அவர்கள் வைக்கப்பட மாட்டார்கள், இப்படி பல வகையான வேதனைகளை கொண்டு மாற்றி மாற்றி வேதனை செய்யப்படுவார்கள். இப்படி நரக நெருப்பிலிருந்து பொசுக்கப்பட்ட அவர்கள் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு வேறு விதமான தண்டனைகளை அனுபவிக்கும் போது, உதாரணமாக அங்கு இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்களுடைய கொடிய தீண்டுதல்களுக்கு அவர்கள் ஆளாகி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய உடல்கள் எல்லாம் காயங்கள் ஏற்பட்டு அதிலிருந்து சீல் சலங்கள் ஓட ஆரம்பிக்கும். நரகவாதியினுடைய உடலை பற்றி நாம் பார்த்தோம், இவ்வளவு விகாரமான பயங்கரமான உருவமுடைய ஒரு மனிதனிலிருந்து சீல் சலங்கள் ஓடினால் அது எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கும் என்பதாக. இந்த சீல் சலங்களை எல்லாம், அவர்களுடைய உடலிலிருந்து ஓடக்கூடிய அந்த இரத்தங்களையும் சீல் சலங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வயல் என்ற ஒரு இடத்திலே ஒன்று சேர்த்து கொதிக்க வைத்திருப்பான். இந்த கொதிக்கக்கூடிய இந்த வயல் என்ற இடத்தில் உள்ள அந்த சீல் சலங்கள், காஃபிர்களுடைய சீல் சலங்கள் தான் ரிஸ்லீன் என்ற பானம். இதை கொடுக்கப்படும் குடிப்பதற்கு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படிப்பட்ட கொடுமையான வேதனையாக இருக்கும். ஹஸ்ஸா, இந்த ஹஸ்ஸாக் என்பதும் இந்த காஃபிர்களுடைய பாவிகளுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய சீல் சலங்கள், அவர்களுடைய இரத்தங்கள். மேலும் சில மார்க்க அறிஞர்கள் ஹதீஸினுடைய ஆதாரத்திலிருந்து சொல்கின்றார்கள், யார் ஒருவர் ஆண்கள் பெண்கள் ஒழுக்கம் தவறி நடந்தார்களோ அவர்களுடைய மர்மஸ்தானத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு வகையான துரு நாற்றமுடைய சீல் சலங்கள் தான் இந்த ரிஸ்லீன் என்பதும் ஹஸ்ஸாக் என்பதும். இதை கொடுத்து அவர்களுக்கு குடிக்க வைக்கப்படும்.
அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார், வயஸ்கா மிம்மா இன் சதீத் யதஜர்ரஹு வ லா யகாது யுஸீஹு வ யாதீஹில் மௌத் மின் குல்லி மகான் வ மா ஹுவ பிமைத் வ மின் வராயிஹி அஸாபுன் கலீர். பாவிகள் என்ன செய்வார்கள், ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக கதறுவார்கள், கத்துவார்கள் தண்ணீர் வேண்டும் என்பதாக. அப்போது மலக்குகள் இந்த ரிஸ்லின் ரஸ்ஸா காஃபிர்களுடைய பாவிகளுடைய அந்த சீல் சலங்கள் கொதிக்க வைக்கப்பட்டிருப்பதை கொண்டு வருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். அதை தூரத்திலிருந்து கொண்டு வரக்கூடிய சமயத்திலேயே அதிலிருந்து வரக்கூடிய ஆவி, அதிலிருந்து வரக்கூடிய ஆவி எவ்வளவு பயங்கரமானது என்று சொன்னால், வெகு தூரத்தில் இருக்கும் பொழுதே அதனுடைய ஆவி அவர்களுடைய முகத்தை நோக்கி வீச ஆரம்பிக்கும். தஸ்வில் உஜு, அவர்களுடைய முகங்களை எல்லாம் பொசுக்கிவிடும். கொதிக்கக்கூடிய நீரை மூடி வைத்ததற்கு பிறகு, அதனுடைய அதிகமாக கொதித்ததற்கு பிறகு அதிலிருந்து எடுக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த நீராவியை நாம் பார்ப்போம். நெருப்பை போன்று பொசுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது, எரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது, தோலை சுட்டெரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது அந்த நீராவி என்பது. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார், இந்த சதீத் அதே போன்று ஹஸ்ஸா ரிஸ்லீன் காஃபிர்களுடைய பாவிகளுடைய சீல் சலங்கள் அந்த வயல் என்ற இடத்திலே கொதிக்க வைக்கப்பட்டு அந்த நீரை மலக்குகள் கொண்டு வரும் பொழுது காஃபிர்களுக்கு பாவிகளுக்கு குடிக்க கொடுப்பதற்காக தஸ்வில் உஜு, அவர்களது முகங்களை எல்லாம் அது பொசுக்கிவிடும். தல்ஃபஹ் உஜூஹஹும் முன்னார், அவர்களது முகங்களை எல்லாம் சுட்டு எரித்து விடும் என்பதாக. இதை குடிப்பதற்காக கொண்டு வரும் பொழுது அந்த பாவி தப்பிக்க முயற்சிவன் எப்படி குடிக்க முடியும், அதனுடைய நாற்றம் அவ்வளவு விகாரமானதாக இருக்கும், தாங்கிக் கொள்ள முடியாது. ஏற்கனவே நெருப்பினுடைய வேதனை, இன்னும் பயங்கரமான வேதனை இருக்கக்கூடிய மனிதன் கடுமையான தாகத்திற்கு பிறகு அவனுக்கு இது குடிக்க கொடுக்கும் பொழுது இதை குடிக்க முடியாமல் அவன் சிரமப்படுவான், எங்கேயாவது தப்பித்து ஓடிக்கொள்ளலாமா என்பதாக முயற்சி செய்வான். மலக்குகள் என்ன செய்வார்கள், விட்டு விடுவார்களா, விடமாட்டார்கள், அடித்து குடிக்க வைப்பார்கள். இரும்பு சம்மட்டிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக நெருப்பிலே பழுக்க காய்த்து வைத்திருப்பான். அந்த இரும்பு சம்மட்டிகளை கொண்டு அவர்களை அடிக்கப்படும், அடித்து அவர்களுக்கு அந்த நீரை கொடுக்கப்படும். இஸ்தாமிமாயின் குடிக்க முடியாது. காரணம், ஒரு பக்கம் அது கடுமையாக சூடாக இருக்கும், இன்னொரு பக்கம் அதிலிருந்து வரக்கூடிய நாற்றம் அவ்வளவு விகாரமானதாக இருக்கும். இருந்தாலும் மலக்குகளுடைய அடி தாங்க முடியாமல், அதை குடிப்பதற்கு அவன் முயற்சி செய்வான், அவனால் அதை குடிக்கவே முடியாது. அல்லாஹ் அக்பர். இப்படி வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதனையை கொண்டு காஃபிர்களை வேதனை செய்வான். இன்னொரு பக்கம் யதுஃபூன பைனஹா வ பைன ஹமீமின் ஆன், இன்னொரு பக்கம் கொதிக்கக்கூடிய பயங்கரமான நீர் ஊற்றுகள் இருக்கும், இன்னொரு பக்கம் நெருப்பு இருக்கும். இந்த நெருப்பிலிருந்து எடுக்கப்பட்டு கொதிக்கக்கூடிய நீரில் போடப்படுவார்கள், பின்பு கொதிக்கக்கூடிய நெருப்பு நீரிலிருந்து எடுக்கப்பட்டு நெருப்பிற்குள் போடப்படுவார்கள். இப்படி பயங்கரமான வேதனையை கொண்டு அவர்கள் சூழப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் சொல்கின்றான், இந்த காஃபிர்களுக்கு இப்படி பல வகையான உணவுகள் இருந்தாலும் அவர்களுடைய தண்டனையை அதிகப்படுத்துவதற்காக ஒரு கட்டம் வரும், ஒரு நிலைமை வரும், நேரடியாக நரக நெருப்பையே குடிக்கும், நரக நெருப்பையே சாப்பிடும்படி அல்லாஹ் செய்வான். இதுவரைக்கும் நரக நெருப்பிலே செய்யப்பட்ட ஜக்கூம் என்ற மரம், ரிஸ்லீன் என்பதோ, ஹஸ்ஸாக் என்பதோ, ஹமீம் என்பதோ, இப்படி வகையான வேதனைகள் இருக்க கடைசியாக ஒரு நிலைமை வரும், அவர்களுக்கு வேதனையை கடுமைப்படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புறத்திலிருந்து கட்டளை வரும் மலக்குகளுக்கு அவனுக்கு நரக நெருப்பையே சுவைக்க வையுங்கள் என்பதாக. நரக நெருப்பையே அவர்கள் சாப்பிட வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பாவிகள் யார், நேரடியாக நரக நெருப்பையே சாப்பிடும்படி நிர்பந்திக்கப்படக்கூடிய பாவிகள் யார் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். முதலாவதாக சூரத்து நிசாவிலே பத்தாவது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இன்னல் லதீன யக்ஊலூன அம்வாலல் யதாமா ஜுல்மன் இன்னமா யக்ஊலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. குறிப்பாக அநாதைகளுடைய செல்வங்களை, அநாதைகளுடைய செல்வங்களை யார் அநியாயமாக அபகரித்தார்களோ அவர்களுக்கு இந்த வகையான தண்டனை கொடுக்கப்படும். இரண்டாவதாக, இன்னல் லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப் வயஷ்தரூன பிஹி ஸமனன் கலீலா உலாயிக மா யக்குலூன ஃபீ புதூனிஹிம் இல்லன்னார்.
யார் அல்லாஹ் இந்த குர்ஆனில் இறக்கி இருக்கக்கூடிய உண்மைகளை மறைத்தார்களோ,